உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலமைச்சர் அவர்கள் வந்து 9வகுப்பு 10வகுப்பு 11வகுப்பு மாணவர்கள் வந்து பரீட்சை எழுதாம எல்லாரும் ஆல் பாஸ்னு சொல்லி அறிவிச்சதுக்கு வந்து இப்ப எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. தனியார் பள்ளியில் கூட்டமைப்புடைய தலைவர் நந்தகுமார் கேட்டிருக்காரு, யாரை கேட்டு நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க, கல்வியாளர்களை கேட்டீங்க, பெற்றோர்களை கேட்டீங்களா, யாரையுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு வந்து ஆல் பாஸ்னு சொல்லி அறிவிச்சா மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படிங்கிற கேள்வியை வந்து அந்த தனியார் பள்ளியில் கூட்டமைப்புடைய தலைவர் மட்டும் இல்லாம ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் பெரிய சந்தோஷமா இருக்கலாம் மாணவர்கள் வந்து குசியா இருக்கலாம். நாங்க வந்து ஆடாம ஜெயிச்சிட்டோம். பள்ளிக்கூடத்துக்கும் போகல. அதே சமயம் நாங்க பரீட்சை எழுதுறதுக்கான பாசாயிட்டோம். பாத்தீங்களா, அப்படி காலரை தூக்கி விட்டு ஜாலியா போகலாம்னு நினைச்சாலும் இது தவறுங்க. மாணவர்களை எதிர்காலத்தை பாதிக்கிற ஒரு விஷயம்னு சொல்லி ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் சொல்றாங்க. அது என்னன்னு சில நிமிடங்கள் நம்ம கவனமா நம்ம கேட்கறதோட மட்டும் இல்லாம இந்த மாணவ மாணவிகளையும் இதை கேட்க
நீங்கள் ஒரு நிமிடம் கூட விடாமல் கேட்கறதோடு இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து 110 விதியின் கீழே வந்து 2 அறிவிப்புகளை வந்து சட்டப்பேரவையில் வெளியிடுறாங்க. அதில் ஒரு அறிவிப்பு என்னென்னா 9 வகுப்பு 10 வகுப்பு 11 வகுப்பு மாணவர்கள் வந்து பரீட்சை எழுதாமல் எல்லாரும் ஆல் பாஸ் அறிவிக்கிறாங்க. அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற காரணம் எதுவாக இருக்குன்னா இந்த கொடிய கொரோனா நோய் தொற்று காலத்தினால இந்த அறிவிப்பை சொல்றதா அவங்க சொல்றாங்க. இதை பற்றி ஒரு சிலர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கடந்த 2020 வருடம் மார்ச் மாதம் 24 தேதி வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சாங்க இந்த கொடிய கொரோனா நோய் தொற்று காரணமா. இதுக்கு என்ன காரணம் என்றா, இந்த நோய் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம்லாம் மூடி இருந்தாங்க. பிள்ளைங்க யாருமே பள்ளிக்கூடம் போகல. கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதம் பள்ளிக்கூடங்கள் மூடி இருந்த நிலைமையில் கடந்த வருடம் 2020 வருடம் 10 வகுப்பு பொது தேர்வு எழுதியிருந்த மாணவர்கள்லாம் வந்து பொது தேர்வு எழுதாமையே ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க. அப்படி 10 வகுப்புல வந்து 2019-20 ஆல் பாஸ் ஆன மாணவர்கள் வந்து மறுபடியும் 11 வகுப்பு போய் படிச்சிருக்கணுமா இல்லையா? அந்த 11 வகுப்பு அவங்க போகவும் இல்லை படிக்கவும் இல்லை. இந்த நிலையில வந்து இன்னைக்கு வந்து அவங்களும் பாஸ்ங்கிறப்ப இவங்க 11 வகுப்பு பரீட்சை எழுதாம பாஸ் ஆகிட்டா 12 வகுப்பு போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? 12 வகுப்புல இவங்க என்ன படிப்பாங்க, என்ன எக்ஸாம் எழுதுவாங்க? ஆக இந்த 2 வருட எக்ஸாம் எழுதாம பாஸ் ஆனவங்க 12 வகுப்புல வந்து அவங்களுடைய கல்வி தரம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டா அதுக்கு மேல பாஸ் ஆகி ஒருவேளை அந்த 12 வகுப்புமே பாஸ் போட்டுறாங்கன்னு வச்சுங்க, அப்ப கல்லூரி இலக்கு இளநிலை கல்வியெல்லாம் அவங்க என்னென்று வந்து வெற்றி பெற முடியும்? அந்த கல்வியில வெற்றி பெறலன்னா அவங்க வாழ்க்கையில எப்படி வெற்றி பெற முடியும்? இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லி கல்வியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் அதே சமயம் அரசு தரப்பு என்ன நினைக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலர் கற்பனையாக எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ வந்து சமீபத்தில் வந்து கொரோனாவுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு, கடுமையான முறையில் பல முயற்சிகளால் வந்து கட்டுப்பாடு விதித்து கொரோனாவுடைய தாக்கத்தை குறைஞ்சிருந்தாலும் சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சராசரியாக இந்த கொரோனா பாதிப்புடைய எண்ணிக்கை 450 கீழே போகாமல் ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிட்டு இருக்கு. சில தினங்களா அது 450 மேலே 460 469 இருக்கிற சூழ்நிலையில் இது படிப்படியாக 400 போயிட்டு இருந்துச்சுன்னா ஆறுதலாக இருக்கும். ஆனால் இது பார்க்க போனால் இது மறுபடியும் இது வந்து வளர்ச்சி ஆகிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது, கவலை இருக்குன்னு சொல்லி அந்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சமீபத்தில் வந்து மக்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லியிருந்தார். சில வட மாநிலங்களில் வந்து இந்த புதிய கொரோனா வந்து மறு உருவெடுத்து பரவ ஆரம்பிச்சிருச்சு, அது நம்ம தமிழ்நாட்டிலையும் உருவாயிருமோங்கிற கவலை இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து சமூக பரவலை தவிர்த்துக்கணும், கிருமி நாசினியை பயன்படுத்தணும், முகக்கவசத்தை பயன்படுத்தணும். அப்படியெல்லாம் நீங்க செய்யலனா மறுபடியும் இங்க வந்து அந்த மறு பரவல் உண்டாயிரும் அப்படிங்கிற ஒரு கவலையை வந்து அந்த ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் ஒருவேளை அரசு கவனிச்சு பள்ளிகளை மறுபடியும் இந்த கண்டினியூவா திறந்தோம்னாலோ அல்லது அந்த பரீட்சை நடத்துறதுக்காக மாணவர்கள் வந்து கூடுனாலோ அந்த கொரோனா பரவல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருப்பாரோன்னு சொல்லி ஒரு சிலரும் பேசுறாங்க. ஆக எப்படியா இருந்தாலும் கடந்த முறை சமீபத்தில் வந்து இந்த கல்வித்துறை என்ன அறிவிச்சாங்க, இந்த
ஒன்பது மாதம் பள்ளிகள் வந்து மூடியிருந்த நிலையில 100% பாடத்திட்டத்தை நடத்தாம 40% விலக்கி பாடத்திட்டத்தை 60% அந்த 60% பாடத்திட்டத்தையும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க நடத்தி முடிச்சிடணும். அப்படி நடத்தி முடிச்சிட்டா அதுல இருந்து மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தரமான சுலபமான கேள்விகளை வச்சு பரீட்சையை நடத்தி அந்த 10ஆம் வகுப்பு பொது தேர்வை நடத்தி முடிப்போம்னு முடிவெடுத்து அறிவிச்சாங்க. அந்த அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் திறக்கப்பட்ட பள்ளிகள் நடந்து வந்த சூழ்நிலையில இப்ப திடீர்னு சொல்லி இந்த மாணவர்களுக்கு பரீட்சையெல்லாம் இல்ல பாஸ்னு அறிவிச்சது ஏன் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப வருது. இப்ப பெற்றோர் தரப்புலையும் ஆசிரியர் தரப்புலையும் இந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தரப்புல அவர் சொல்றது என்னவா இருக்குன்னா, நீங்க ஏற்கனவே அறிவிச்சபடி 60% பாடத்திட்டத்தின்படி பரீட்சை நடத்திருந்தா கூட நல்லா இருக்கும். ஓரளவு மாணவர்கள் வந்து அந்த கல்வியை கற்று அதுல முக்கியமான அம்சங்களை மனசுல ஏத்தி இருப்பாங்க. அடுத்து அவங்க +2 போறதுக்கு +1 +2 போறதுக்கு அது வசதியா இருந்திருக்கும். இப்ப அப்படி செய்யாதது எதை உதாரணம் காட்டுதுன்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள ஓட்டப்பந்தயம் நிர்ணயிச்சு அதுல போய் கலந்துகிட்டு வெற்றி பெறவங்களுக்கு பரிசுன்னு அறிவிக்கிற நிலையில 5 கிலோமீட்டருக்கு பதிலாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டா போதும், ஓடி இருங்க, அந்த 5 கிலோமீட்டர்ல என்ன பரிசு கொடுப்போமோ அந்த பரிசுன்னு சொல்லி அறிவிச்சா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்த போட்டியில கலந்துக்கிறவங்க. அப்படி கலந்துக்கிறவங்களுக்கு வந்து மறு அறிவிப்பா, அந்த 1/2 கிலோமீட்டர் நீங்க கலந்துக்க தேவையில்லை, போட்டிக்கா வந்து அப்படி உட்கார்ந்தா போதும், எல்லாரும் போட்டியில ஜெயிச்சதா கப்பு கொடுத்துருவோம் பரிசு கொடுத்துருவோம்னா என்ன பண்ணுவாங்க, கால் இல்லாத ஆளோட அந்த ஓட்டப்பத்தியத்தில் கலந்துக்கிறதுக்கு வருவாரா வரமாட்டாரா, அப்படி ஒரு அறிவிப்பை வந்து இந்த தமிழக அரசு பண்ணியிருக்கிறது தேர்தல் ஆதாயத்துக்காக எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக அப்படின்னு ஒரு சிலர் குறை சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட இந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓட்டு முத எஞ்சங்க இருக்குது, ஓட்டு போடுவாங்களா அவங்களுக்கு, அவங்க பெற்றோர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு நீங்க இதை செஞ்சிருக்கிறீங்க, அவங்க பெற்றோர்கள் வந்து இதை சந்தோஷப்பட மாட்டாங்க, நம்ம பிள்ளைகளுடைய கல்வித்தரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நிச்சயமா வருத்தம் தான் படுவாங்க. காரணம் வந்து எதையுமே படிக்காம பாஸ் ஆகிட்டு போனா ஒரு உயர்கல்விக்கு போறப்ப தான் அவங்களுக்கு அந்த சிரமம் தெரிய வரும். அப்ப உயர்கல்வியில அவங்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும். இதுக்கு உதாரணம் வட மாநிலங்கள் சொல்லி எடுத்து கட்டுறாங்க. அப்படி என்ன வட மாநிலத்தில்னா, பெரும்பாலான இந்தி பேசக்கூடிய வட மாநிலத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து படிப்புல கல்வி தரத்துல ரொம்ப மட்டமான சூழ்நிலையில் இருக்காங்கிறது உலகம் அறிஞ்ச உண்மை. உலகத்துல இந்தியா சிறந்த நாடு, அந்த இந்தியாவில் வந்து கல்வியில வந்து தென் மாநிலங்கள் தான் சிறந்தது, அதுல குறிப்பா தமிழ்நாடும் கேரளாவும் கல்வியில வந்து மிக சிறப்பான கல்வியை கற்றவங்கிறது உலகம் அறிந்த உண்மையா இருக்கு. இந்த தமிழகத்தில் கல்வி பயின்ற மருத்துவர்கள் பொறியாளர்கள் பெரிய பெரிய வல்லுநர்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து சிறந்த ஒரு சேவையை செய்து வர்றாங்க. அப்படி ஒரு சிறந்த சேவையாளர்களை உருவாக்கிய கல்வி அமைப்பு கொண்டதான் இந்த தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாடு இருக்கிறப்ப வட மாநிலத்தில் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புக்கு மேல படிக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, வித்தலை பாக்க போட்டுக்கிட்டு பொட்டிக்கடை வச்சுக்கிட்டு வட்டிக்கடை வச்சுக்கிட்டு பூரி கடை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துவாங்க, கூலி வேலைக்கு போவாங்க. அவங்க பீகார் போன்ற மாநிலத்தில் உள்ளவங்களாம் அங்கே வேலை கிடைக்காம இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் போயிட்டு வேலை பார்க்குற அவ்வளோ நல்ல இருக்கிறது காரணம் அங்கே சரியான கல்வி இல்லாதது தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில வட மாநிலங்கள் இந்தி மாநிலங்களில் பொது தேர்வுக்கு கேள்வித்தாளை கொடுப்பாங்க, பதில் வந்து உன்னுடைய புத்தகத்தை பார்த்து எழுதினாலே பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அவ்வளோ நிலையெல்லாம் சில கல்வி மாநிலங்களில் சில வட மாநிலங்களில் இருக்கா இல்லையா. இப்படி தரமற்ற கல்வியை கொடுக்கக்கூடிய வட மாநிலங்கள் கூட மோசமாக தமிழ்நாட்டில் வந்து நீ பள்ளிக்கூடத்துக்கும் வரல பாடமுமே படிக்கிற உன்னை பாஸ்ன்னு சொல்லிட்டா இந்த மாணவர்கள்லாம் என்ன ஆவாங்கிற கேள்வியை தாங்க இந்த தனியார் பள்ளியுடைய கூட்டமைப்புடைய தலைவர் நந்தகுமார் ரொம்ப வேதனையோட சொல்றாரு. அவர் மட்டும் சொல்லல, இந்த குரல் வந்து பலதரப்பட்ட பெற்றோர்கள் தரப்புல இருந்து வருதுங்க. அதனால வந்து இப்ப பெற்றோர்கள்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இந்த அறிவிப்பை வந்து அரசாங்கம் வந்து வாபஸ் வாங்கணும், மறுபடியும் மாணவர்களுக்கு முத சொன்னபடி குறைந்தபட்சம் அந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள 60% பாடத்திட்டத்தையாச்சும் நடத்தி அந்த கேள்வி முறைகளை வந்து மிக எளிதாக்கி அதுல பரீட்சையில் ஈடுபட்ட மாணவர்களை பாஸ் போட்டா தான் நல்லா இருக்கும், அப்பதான் மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அது மாதிரி நடத்திட்டு அந்த 12ஆம் வகுப்புக்கு போறக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து இவங்க வந்து தேவையான இளங்கலைக்கு தேவையான கல்விகளையும் ஆதாரமாக அடிப்படையாக வச்சு பாடத்திட்டங்களை உருவாக்கி கொஞ்சம் கல்வி நடக்கக்கூடிய காலத்திட்டங்களை காலத்தை அதிகப்படுத்தி நல்ல கல்வியை புகுத்தி அந்த மாணவர்களை வந்து ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாக்குறதுல இந்த ஆசிரியர்களும் கல்வித்துறையும் ஈடுபடணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. அப்படி செய்தால் தான் மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி பரவலாக பெற்றோர் தரப்புலையும் கல்வியாளர் தரப்புலையும் பேசக்கூடிய இது பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத இந்த உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு
நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் உடனுக்கு உடன் உள்ளது உள்ளபடி வந்து சேர நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.